ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி, கருப்பு உளுந்து வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பொடி ரெடி பண்ணலாம். இது இட்லி தோசை கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கருப்பு உளுந்து வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இந்த இட்லி பொடியை ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இட்லி பொடி செய்யறதுக்கு நார்மல் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இது 1.5 கப் அளவு கருப்பு உளுந்து. நார்மல் கருப்பு உளுந்து தான் தொளி உளுந்துன்னு சொல்லுவாங்க. இது கூட இப்போ காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கும்போது தான் பருப்பு நல்லா வறுபடும், நல்லா ப்ரௌனாக குக் ஆகும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ பருப்பு நல்லா குக் ஆகியாச்சு, நல்லா வறுபட்டாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ப்ரௌனாக இருக்கிறது. நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால எல்லாம் ஒன்போல கலர் மாறி இருக்கும். இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, டிஷ்க்கு தேவையான உப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சூட்டிலேயே கருவேப்பிலை நல்லா குக் ஆயிரும், நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம திரிக்க ஆரம்பிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறியாச்சு. நல்லா ஆற விட்டாதான் பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நான் அதோட பிளெண்டருக்கு மாற்றியாச்சு. இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா பொடியாக திரித்து எடுத்துக்கிட்டேன். பொடி ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும். அப்போ இருக்கணும், அப்போ தான் நம்ம இட்லி பொடி தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இடையிடையே கடிபடும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் பொறப்புறன்னு திரிச்சு எடுத்துக்கிடணும். இப்போ நம்மளோட இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை வந்து நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Okay, bye.